டர்னிங் கிளச்சு உள்ள வண்டி இது. இது நல்லா இருக்கும். கரும்புக்கு மெயினாக வந்து களை வெட்டுறதுக்கு வந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இது வந்து வண்டி முன்னாடி போவோம், ரொட்டவேட்டர் பின்னாடி வளர்த்துட்டு சுத்தம். அதனால் வந்து மண் வாய்க்கா ஒரு 1.5 அகலத்தில் வந்து வாய்க்கா மாதிரி எடுத்துக்கலாம், வரப்பு கட்டிக்கலாம். அதே போல் வந்து நம்ம கரை சொட்டு நீர் கரை போட்டுக்கலாம். வந்து அப்புறம் சின்ன சின்ன பயிர்களுக்கெல்லாம் வந்து 2 அடியிலேருந்து 4 அடி வரைக்கும் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அகலத்தை கூட்டி குறைச்சி வந்து களை வெட்டுறதுக்கும் ஆட்டிக்கலாம். இந்த நம்ம மண் அணைக்கிறதும் அணைச்சிக்கலாம். அதே போல் வந்து 5 அடி அகலத்தில் வந்து உழவு ஓட்டுறதும் எல்லாத்தையும் கழட்டிட்டு சென்டர் ரோட்டில் போட்டோம்னா ஒரு 5 அடி அகலத்தில் வந்து களை வெட்டிங்க அது உழவு ஓட்டிடலாம். 1 ஏக்கர் வந்து உழவு ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் வந்து ஓட்டிடலாம், 2 சால் ஓட்டிடலாம். 2 சால் ஓட்டிட்டு பார்த்தா நிலம் வந்து ரொம்ப வந்து இலகுவாக இருக்கும், பொல பொலன் இருக்கும். கடலை வெங்காயம் இந்த மாதிரி பயிர்களை வந்து நல்ல சூப்பராக வந்து நல்ல ஈல்டு வரும். வண்டியோடைய இதே ஸ்பெஷாலிட்டியே வந்து என்னன்னு சொன்னிங்கன்னா கரும்புக்கு மண் அணைக்கிறது. அதே போல் வந்து மரவள்ளி கிழங்குலையும் வந்து ஈஸியாக மேலாவது 2 இன்ச்சில் வெட்டணும், 4 இன்ச்சு ஆழத்துக்கு வெட்டணும் அப்படின்னா கூட கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். வந்து இந்த வண்டி வந்து இன்றைக்கி வந்து நிறைய வண்டி நம்ம மாவட்டத்தில் வந்து வித்துட்டுருக்கோம். தமிழ்நாட்டிலே வந்து அதிகமாக நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த வண்டி கிசான் கிராஃப்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 406ங்கிறது வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து ஒரே கிராமத்தில் 400 வண்டிக்கு மேலே கொடுத்துருக்கோம். அது வந்து நம்ம 200 கிராமம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அனுப்பூரில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 வண்டிக்கு மேலே கொடுத்துருக்குறோம். 250 சொல்லி ஒரு மாடல், 250D அது. இது வந்து நமக்கு வந்து சின்ன பிள்ளைங்க வயசானவங்க வந்து ரொம்ப முடியாதவங்க கூட நடக்கிறது தெம்பு உள்ளவங்க இந்த வண்டி எடுத்து ஓட்டலாம். அதுதான் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி. டர்னிங் கிளச்சில் உள்ளது 3 அடியில் அப்படியே நேராக போச்சுன்னா அதே தாண்டில் வந்து 3 அடியில் கூட சொல்லிட்டு எடுத்துக்கோட்டலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. நிறைய பேர் இது விரும்பி வாங்குறாங்க. ரேட்டு கூட இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு வாங்குறாங்க. கிசான் கிராஃப்ட் கம்பெனி வந்து இன்றைக்கி வந்து ஸ்பேர் பார்ட்ஸு சர்வீஸு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. எல்லா இடத்துக்கும் நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஸ்பேர் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். டெய்லி கொரியரில் அனுப்புகிறோம். அவங்கவுங்க எல்லாம் கூகுள் பே அதில் பணத்தை போட்டாங்கன்னா நம்ம அனுப்பிச்சி விட்டுறோம், பார்சல் சர்வீஸில் அனுப்பிச்சி விட்டுறோம். அதனால் ஸ்பேர் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கேயோ வெளி இடத்துலலாம் வண்டி எடுத்து ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கலன்னு வந்து நம்ம கடைக்கு நிறைய பேர் தேடிக்கிட்டு வராங்க. நீங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது வந்து லாப நோக்கத்தோடு பண்ணுறது இல்லாத ஒரு சேவையாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் வந்து நிறைய மக்கள் வந்து நம்ம கடையை வந்து நம்பி வராங்க. அதே போல் நம்ம கடை வந்து ஒரு கிட்டத்தட்ட 25 வருஷமாக அந்த கடையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 40 வருஷமாக அந்த தொழில் அனுபவம் இருக்குது. அதனால் நிறைய மக்கள் ஃபோன்லேயோ நேராகவோ நிறைய சந்தேகம் கேட்கறதுக்கும் அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்குறோம். மெயின் வந்து நம்ம கடை வந்து நல்ல ராசியான கடைங்க. எல்லாத்துக்கும் வந்து எல்லோரும் வாங்கினாங்கன்னா அடுத்தடுத்து நம்மக்கிட்ட வரணுங்கிறது தான். ஒரு கஸ்டமரை வச்சு 100 கஸ்டமர் வருவாங்க. அந்த 100 வச்சு அதான் ஒரு கிராமத்தில் பாருங்களேன், ஒரு வண்டி கொடுத்தோம் அந்த கிராமத்தில் இன்றைக்கி 400 வண்டிக்கு மேலே நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி எல்லா கம்பெனிக்காரங்களும் அந்த ஊரை வந்து பார்க்குறாங்க, அந்த ஊரில் அந்த வண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கிசான் கிராஃப்ட் நிறைய வண்டி கொடுத்துருக்கோம். இந்த வண்டி வந்து கர்லாஸ்கர் கம்பெனி. இது எல்லாரும் வந்து அந்த நாளில் வந்து கர்லாஸ்கர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 160 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம இந்தியாவில் வந்து விவசாயத்துக்குன்னு சொல்லி வேறு இறப்பு இறச்சிக்கிட்டு இருந்தவங்களை வந்து ஒரு ஆயில் இன்ஜின் கொடுத்து அன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து ஆயில் இன்ஜின் கொடுத்து வந்து இறப்புலேருந்து வந்து மீட்டு எடுத்தவங்க அவங்க தான். அதே போல் இன்றைக்கு வரைக்கும் விவசாயத்துறையில் வந்து அவங்க வந்து நல்ல ஆர்&டி ஒர்க் பண்ணி நிறைய ஆயில் இன்ஜினு பவர் டில்லரு பவர் வீடரு பவர் வீடர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எந்த பவர் வீடரை காட்டிலும் இந்த மின்டு 8ங்கிற பவர் வீடர் வந்து ரொம்ப லோ வைப்ரேஷன்.
அதாவது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஓட்டிங்கன்னா கைகாலெலாம் ரொம்ப அசந்து போயிட்டு கைகாலெலாம் வந்து சாப்பிட்டு வழி எடுத்துடும். ஒரு ஓடுற கஸ்டமர் கூட இது ஏன்டா எடுத்துன்னு இருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கார் மாதிரி போகுது, நல்ல வைப்ரேஷன் கிடையாது, நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது வண்டி. நிறைய மக்கள் வந்து இப்போ விரும்பி நிறைய பேர் வாங்குறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்டுட்டுருக்காங்க, நமக்கு ஒரு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே போல் 100% நம்மக்கிட்ட வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குதுங்க. இதே கிர்லோஸ்கர் கம்பெனினாலே வந்து மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசுக்கு முன்னாடி இருந்தவங்க பூர்த்தியாக கிர்லோஸ்கரை பற்றி நல்லா தெரியும் எல்லாத்துக்கும். அது ஆயில் இன்ஜின் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அடுத்து வந்து மின் மோட்டார், அதாவது இறக்கு முடிஞ்ச பிறப்பில் மோட்டார் கொடுத்தாங்க. இப்போ வந்து பவர் டில்லர் கொடுத்துருக்காங்க, பவர் வீடர் கொடுத்துருக்காங்க. பவர் வீடரில் வந்து 5-6 மாடல் கொடுத்துருக்குறாங்க. இதில் டாப்பாக போகிறது வந்து மின்ட் 8 மாடலில், அதுக்கு அடுத்து மின்ட் 5 பெட்ரோலுங்கிற வண்டி ஒன்று ஓடி நல்லா ஓடிட்டு இருக்குது. அதுவும் வைப்ரேஷன் கம்மிங்க. அதாவது மெயின் வந்து இந்த வண்டியினுடைய சவுண்டு, அதாவது ஓட்டினோம்னா நமக்கு வந்து கை வலியே இருக்காதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-8 மணி நேரம் ஓட்டினா கூட நல்லா இருக்குதுங்கிறாங்க எல்லாரும். நாங்கள் சொல்ல, இது நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட வந்து இதனுடைய நல்லதை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸு, நம்மகிட்ட 100% ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. இது என்னென்ன வேலைகள்லாம் யூஸ் பண்ணலாமா? இது வந்து சும்மா இருக்கிற நிலத்தை வந்து நல்லா உழவு ஓட்டத்துக்கு நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து கரை போடலாம், வாய்க்கால் போடலாம், வெங்காய கரைக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக போட்டு ஓட்டிகிட்டுருக்காங்க. கரும்பில் களை வெட்டிக்கலாம், கரும்பில் மண் அணிக்கிறதுக்கு வந்து பின்னாடி வந்து அதுக்கு ஒரு ரிஜர் இருக்குது, அதை போட்டாச்சுன்னா மண் அணிச்சிக்கலாம். டர்னிங்கில் சொல்லும் போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை வந்து பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கு டர்னிங் உள்ள கிளச்சி உள்ள வண்டி ஒன்று இருக்குது, அதெல்லாம் நல்லாயிருக்கும். அது அது வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸ் மாடல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இந்த கொஞ்சம் ஆர்டர் பண்ணி கம்பெனியில் சொல்லியிருக்கிறோம், வந்துடுங்கிறாங்க, நல்லா இருக்குங்க. இந்த வண்டிக்கு உள்ள ஜாமான் போக்குவரத்து இதெல்லாம் வந்து நாங்கள் வைக்கணும்னு ஆசை வந்ததே வந்து எனக்கு கிட்டத்தட்ட 20 வயசில் வந்து வந்து ஆர்வம் வந்தது. இந்த கேம்கோ கம்பெனி வந்து அப்போ தான் அறிமுகப்படுத்துனாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சுங்க அந்த கம்பெனி வந்து. அப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் முதல் முறையாக பவர் டில்லர் வாங்கி உழவு ஓட்டி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய மக்களுக்கு வந்து இங்கேருந்து திருச்சியில் போயிட்டு நாங்கள் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துருக்குறோம். அதுக்கெல்லாம் சில ஜாமான் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காத தடுமாறிட்டு நாங்களாம் இருந்தப்போ தான் சரி ஏன் இந்த கடை வச்சா வைக்கணும் அப்படிங்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் இல்லாத ஒரு பொருள் நாம் வைக்கணும், யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத இருக்கணும், நம்மளால் வந்து எல்லாத்துக்கும் இல்லாத பொருளை கொடுக்கணும் அப்படிங்கிறதால வந்து இந்த பவர் டில்லருக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து பவர் டில்லரை விட பவர் வீடர் வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது பெரம்பலூர் மாவட்டம் எல்லா மாவட்டம் டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இன்றைக்கி அதெல்லாம் வந்து விவசாயத்தில் வந்து புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பவர் வீடர் தான். அந்த பவர் வீடரில் வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து 100% நம்ம ஜாமான் இருக்கிறதோட இல்லை, எல்லா கம்பெனி வண்டிக்கும் நாங்கள் வச்சுருக்கிறோம். மெயினாக எங்களுடைய வண்டிக்கு வந்து சேல்ஸு சர்வீஸு கிட்டத்தட்ட 5 டெக்னீஷியன் எங்கக்கிட்ட இருக்கிறாங்க. ஸ்பாட்டில் போயிட்டு பண்ணுறதும் இருக்குது, இங்கே கொண்டு வர வண்டியும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு நல்ல பேர், எங்களால் வந்து ஒருத்தருக்கு வந்து கஷ்டமோ நஷ்டமோ வரக்கூடாது, இதை வந்து ஒரு சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வருமானம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் செஞ்சால் எவ்வளோ தொழில் பண்ணி என்ன பண்ணிருக்கலாம். இது வந்து நம்ம வந்து விவசாயத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதால தான் இன்றைக்கி வந்து விவசாயி ஒவ்வொரு விவசாயம் வந்து ஒரு விவசாயத்துக்கு மட்டும் வந்து அவங்க தொழிலை மட்டும் பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா வந்து அது வந்து சுயநலம். இன்றைக்கி வந்து பொதுநலத்தை நினச்சி தான் ஒவ்வொரு விவசாயியும் வந்து ஒரு 1/2 ஏக்கர் ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்கவங்க கூட ஒரு 50 சென்ட் பண்ணால் அவங்களுடைய தொழிலுக்கு போதும், அவங்களுடைய வீட்டுக்கு போதும். 5 ஏக்கரும் பயிர் பண்ணுறாங்க. இன்றைக்கி நஷ்டம்னு தெரிஞ்சும் சில விவசாயிகள்லாம் வந்து வந்து விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா இது எல்லாத்துக்கும் இந்த இப்போ உணவுப் பொருளுக்கு தேவைப்படுது, எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அதனால் வந்து விவசாயம் இன்றைக்கி நாங்கள் நம்ம நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அன்னையிலேருந்து. இப்போ வரைக்கும் அதுதாங்க விவசாயம் ஸ்தம்பிச்சதுன்னா வேறு யாருக்கும் சாப்பாடே கிடைக்காது. அதனால் இது ஒரு சேவையாக தான் செஞ்சுட்டு இருக்கோம். லாப நோக்குங்கிறது 2வது கட்டம். அதே போல் வந்து இந்த கம்பெனி கிர்லோசர் கம்பெனி கிட்டத்தட்ட 160 வருஷமாக வந்து விவசாயத்துறையில் வந்து நல்ல முன்னணி நிறுவனமாக இருந்துகிட்டு இருக்குது. நல்ல பிராண்டட் கம்பெனியை நம்ம தரணுங்கிறது தான். சில கம்பெனிலாம் இருக்குது விலை கம்மியாக உள்ளதெல்லாம் இருக்குது, இது வந்து விலை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாங்கன்னா நல்ல தரமாக இருக்குது, நல்ல உழைக்குது. நீண்ட காலத்துக்கு நம்ம உழைக்கக்கூடிய ஒரு தரமான மிஷின். மக்கள் வாங்கும்போது நிறைய மிஷின் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு கஸ்டமர் வாங்கினாங்கன்னா அவங்க போய்ட்டு 10 கஸ்டமர்கிட்ட சொல்கிறாங்க, 10 வண்டி அதனால் வித்துட்டு இருக்குது. அதனால் ரொம்ப வந்து நமக்கு நல்ல போயிட்டு இருக்குது கிர்லோஸ்கர் கம்பெனி. பெரம்பலூரில் வந்து அரியலூர் 4 ரோடு, பெரம்பலூர் ட்ரங்க் ரோடு இருக்குது இல்லைங்களா, நம்ம சென்னை பைபாஸ் ரோடு, அதுலேருந்து வந்து 100 மீட்டர் தொலைவில் அரியலூர் ரோட்டில் இருக்குது. அந்த கடை வந்து கிட்டத்தட்ட வந்து 25 வருஷமாக இப்போ புது பஸ் ஸ்டாண்டில் அங்கே வச்சுருந்தோம், 20 வருஷம், இங்கே வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து கிட்டத்தட்ட பக்கத்துலேயே கூட இந்த 4 ரோட்டில் வைக்கிறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இறங்குறதும் உடனே ஜாமான் வாங்கிட்டு போகிற மாதிரி. அதே போல் தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கொரியல் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம், பார்சல் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஜாமானாக இருந்தாலும் யாருக்கு வேணாலும் எங்கே வேணாலும் அனுப்புகிறோம், எல்லா ஜாமானும் நம்மகிட்ட கிடைக்கும். அதனால் வந்து நம்மகிட்ட நம்பி சில பேர் எல்லாருமே வந்து ஃபோன்லேயே தான் வியாபாரம் நிறைய ஓடிட்டுருக்குங்க. இன்றைக்கி மக்கள் நம்பிக்கையாக நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம், யாருக்காக இருந்தாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மாதிரி போயிட்டே இருக்குது.